புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நுரையீரல் மண்டல நோய்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட, சிஓபிடி சம்பந்தப்பட்ட, எம்ஃபைசீமா சம்பந்தப்பட்ட, நுரையீரல் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு மற்றொரு நோய், பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய நோய், குழந்தைகள் வயதானவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்கக்கூடிய ஒரு நோய். கோவிட் நோய் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் அதிக பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிமோனியான்னு சொல்லக்கூடிய, ஆயுர்வேதத்தில் சொல்லணும்னா க்ஷயஜ சுவாசம்னு சொல்லக்கூடிய, நுரையீரலில் இருக்கக்கூடிய சிறு சிறு உறிஞ்சான்களுடைய அமைப்பு செயல்பாடு அனைத்தையுமே பாதிக்கக்கூடிய, நீண்ட காலம் நம்மோடு இருந்து அடிக்கடி நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிமோனியான்னு சொல்லக்கூடிய, தொற்று காய்ச்சலால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இன்றைக்கு நிறைய வகையான நோய்களை நாம் பார்க்கிறோம். சில நோய்கள் நமக்கு வந்து சில காலம் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். சில நோய்களை பொறுத்தவரையிலும் நமக்கு உடலிலேயே இருந்து எப்பொழுதெல்லாம் நம்முடைய உடல் கடுமையான பலவீனத்துக்கு உள்ளாகுதோ அப்போது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருக்கிறத பார்க்குறோம். சிலது சீசனல்னு சொல்லக்கூடிய தொற்றுக்கள் ஏற்பட்டு சிறிது காலம் இருந்து நம்மை விட்டு விலகி விடுவதை பார்க்கிறோம். நான் இந்த நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்களை பொறுத்தவரையிலும் ஒரு முறை நிமோனியா நமக்கு ஏற்பட்டு விட்டதேயானால் அடிக்கடி அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதையும், ஒரு முறை நிமோனியா நமக்கு ஏற்பட்டு விட்ட பிறகு அடிக்கடி நிமோனியா சம்பந்தப்பட்ட பலவீனங்களை நாம் சந்திக்கின்ற வாய்ப்புகள் நமக்கு உருவாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு 5 வயது 6 வயதில் நிமோனியா காய்ச்சல் ஏற்படும் போது மீண்டும் மீண்டும் ஒரு 18 வயது வரை அந்த குழந்தைக்கு நுரையீரல் மண்டல தொற்றுக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு 65-70 வயது இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இதே நிமோனியா காய்ச்சல் ஏற்படும் போது அவையும் நீண்ட காலம் நம்மிடமே இருந்து நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த 2 விஷயங்கள், இந்த நிமோனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல்கள் வரும்போது மிக மிக கவனத்தோடு இதை நாம் கையாள வேண்டியது அவசியம். பொதுவாக நிமோனியா ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன? முதலாவது, பசியின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. 2, காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். சில நேரங்களில் காய்ச்சல் அதீத வெப்பநிலையோடு இருப்பதும், சில நேரங்களில் காய்ச்சல் வெப்பநிலை குறைந்து ஒரு குளிர் காய்ச்சல் போல ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். 3வது, ஒரு கடுமையான வறட்டு இருமல். ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏற்படுகின்ற மிக கடுமையான வறட்டு இருமல். 4, உடல் எடை குறையக்கூடிய ஒரு சூழல். 5, உடல் முழுவதும் வீங்கக்கூடிய ஒரு சூழல். 6, தொற்று வேகமாக பரவும் போது மூளையில் இருக்கக்கூடிய திசுக்கள் கூட சில நேரம் பாதித்து விடக்கூடிய ஒரு சூழல். 7, சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள். 8, நேரடியாக அல்லது மறைமுகமாக உடல் எடை இழைத்து கொண்டே போவது. 9, கடுமையான சளியோடு கூடி சீழோடு கூடி நுரையீரலிருந்து சளி வெளிவருவது. 10, உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது. இன்றைக்கு நிமோனியாவில் ஏற்படுகின்ற மரணங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. கோவிட் நோயினால் ஏற்பட்ட மரணங்களில் கிட்டத்தட்ட 70% பார்த்தோன்னா கோவிடுடைய தொற்றினால் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பைகள் பாதித்து நுரையீரலுடைய செயல்பாடு குறைந்து பிராணவாயு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை கொடுத்தாலுமே உடல் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இன்றைக்கு மிக கடுமையான பாதிப்புகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கும் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த நிமோனியா நோயை சொல்லலாம். நிமோனியா நோயை பொறுத்தவரையிலும் ஒருவேளை அது வந்து குணமான பிறகு கூட நுரையீரலில் நிறைய இடங்களில் கடுமையான தழும்புகள் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸ்கார்னு சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய நாடுகளுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வளைகுடா நாடுகளுக்கு நீங்கள் வேலைக்காக போகிறீங்கன்னா ஒருவேளை உங்கள் நுரையீரலில் ஒரு ஸ்கார் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் விசாவே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்கார், அந்த காயங்கள் சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய காயங்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடவே நாம் நுரையீரல் நோய்களை, குறிப்பாக நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்களை அணுக வேண்டும். நிமோனியா நோய் ஏற்பட்ட பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகள், மூச்சு பயிற்சிகள், என்ன செய்ய வேண்டும் கூடாது, உடல் எடையை குறைவாமல் பார்த்து கொள்ளக்கூடிய முயற்சிகள், உடல் எடை மிகவும் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள முயற்சிகள், எல்லாத்துக்கும் மேலே மூச்சு மண்டலம் சம்பந்தப்பட்ட
சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளையும் செயல்பாடுகளையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோன்னா தான் லைஃப் டைம் நிமோனியா நோய் வராமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். இன்றைக்கு கோவிட் நோய் வந்து போன பிறகு மட்டுமல்ல, இன்றைக்கு உடல் எடையினால் அதிகமாக இயக்கமற்று இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த நிமோனியா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிமோனியா நோயினால் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நாம் இதை கையாள வேண்டியது அவசியம். நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய் தொற்று வருவதற்கு நம் அனைவருக்குமே வாய்ப்புகள் இருக்கிறது. குளிர்காலம் மழைக்காலத்தில் நிறைய தொற்றுக்களாக சாதாரண தொற்றுக்கள் போல் தோற்றமளித்தாலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொற்றாக இந்த நிமோனியா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முறையான சிகிச்சையும் கவனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.